வணக்கம். எட்டு திகம் என்ற செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் அஸ்லி பிஜாய். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாளய அமாவாசை ஒட்டி நீர்நிலைகள் மற்றும் கோவில்களில் குவிந்த மக்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. மொழியால் இணைபவர்களை சாதி மதத்தால் பிரிக்க முடியாது. தமிழ் பரப்புரை கழக துவக்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மதுரையில் ஆர்எஸ்எஸ் பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களுக்கு போலீசார் வலை வீச்சு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அண்ணாமலை கடிதம். ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்ல 1 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி உங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதோட முழுமையான டீடைல்ஸ் உடனே தெரிஞ்சுக்கோங்க. தமிழங்கை பாதுகாக்க தமிழக அரசுக்கு அறிவுறுத்த கோரிக்கை. திட்டமிட்டு தாக்குதல் நடத்தியது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. வன்முறையில் ஈடுபட்டவர்கள் தப்ப முடியாது என்றும் கேரள முதலமைச்சர் உறுதி. ரேணிகுண்டாவில் தனியார் மருத்துவமனை விரிவாக்க பணியின் போது தீ விபத்து, 2 பேர் உயிரிழப்பு. மியான்மரில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்கான செலவை அரசே ஏற்க தயார். வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தகவல். வட மாநில மக்களை குறவர் என்ற பெயரில் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க எதிர்ப்பு. ராஜபாளையத்தில் போராட்டம் நடத்திய நரிக்குறவர் இன மக்கள் மீது போலீசார் தடியடி. இந்தியாவில் 5G சேவையை 1ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் பிரதமர். சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் அறிமுகம். டெல்லியில் சோனியாவுடன் லல்லு பிரசாத், நிதிஷ்குமார் இன்று சந்திப்பு. பாஜகவுக்கு எதிராக மக்களவைத் தேர்தலில் மெகா கூட்டணி அமைக்க திட்டம். ராஜஸ்தானில் இன்று காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம். முதலமைச்சர் மாற்றம் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு.